அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கான லைஃப்ல பொதுவா வருமானத்துக்கு மிஞ்சின செலவு தான் எல்லார்கிட்டையும் மிஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலைமையில இருந்துட்டு எப்படி நம்மளோட ஃபியூச்சருக்காக மணி சேவ் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் படி அதுவும் மணி விஷயத்துல ஃபியூச்சர்ங்கிறது நெக்ஸ்ட் செகண்ட்ஸ்ங்கிறது தான் குறிக்குது. நெக்ஸ்ட் செகண்ட்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் எமர்ஜென்சி, குழந்தைகளோட எஜுகேஷன், மேரேஜ் அண்ட் ஃபியூச்சர்ல நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்காகவும் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மணிங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த செகண்ட்ஸ்ல நாம வேற ஒருத்தவங்க கையை நாடி இருக்காம எப்படி நம்மளோட மாத சேவிங்ஸை வச்சு நம்மளோட தேவைக்கும் அதிகமா நம்மளோட சேவிங்ஸ் மூலமா சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவை பாக்குறது மூலமா உங்க லைஃப் க்ரோத் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃப் க்ரோத் ஆகும். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஊறப்பட்ட சேமிப்பு திட்டம் இருக்கு. அதுலயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி. எஸ்ஐபி வந்து நம்ம இந்தியாவில் ஒன்லி 2% ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் இருக்குன்னு சொன்னோம்னா அது உண்மையிலே வருந்து தக்க செய்திதான். எஸ்ஐபிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம். இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து இதுல ஒரு சின்ன தொகை, அதாவது 500 ரூபாயில இருந்து அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நாள் மாசம் மாசம் இதுல நம்ம வந்து சேவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி நம்ம ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பிளான்ல அதுபடி வந்து மாசம் மாசம் வந்து ரெகுலரா பேமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதே போலதான் வந்து எஸ்ஐபியும். எஸ்ஐபியில நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம வந்து ஒரு ஹை லாங் பீரியட் வந்து நம்ம டென்யூர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூஸா வந்து மாசம் மாசம் ஒரு சின்ன தொகை வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கலாம். இதுல சேவ் பண்றது மூலமா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் முடிவுல ஒரு பெரிய தொகை வந்து நமக்கு கிடைக்கும்னா உண்மையிலே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா ஒரு பர்சன் வந்து மாசம் மாசம் அவரோட சேலரி இருந்து 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஃபண்ட் எஸ்ஐபி வந்து கரெக்டா ஒரு நார்மலான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 16% கரெக்டா தரும். அதாவது நம்ம சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ற ஸ்கீம் பொறுத்து இருக்கு, 16% நார்மலாவே தரும் அதிகபட்சம். இந்த பர்சன் வந்து 25 இயர்ஸ் வந்து அவரோட 5000 வந்து செலக்ட் பண்ணி அவரோட எஸ்ஐபி வந்து சேவ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த 25 வருஷத்துல அவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னு பார்த்தோம்னா 15 லட்சம். 25 வருஷத்துல 5000 செலக்ட் பண்ணும்போது 15 லட்சம் இவரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இந்த 15 லட்சத்துக்கு 25 வருஷத்துல இவருக்கு எவ்வளவு வட்டி மட்டும் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 2,03,694 ரூபாய் கிடைக்குது. என்னடா புரூடா ஒரு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அது உண்மையான நியூஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே டவுட் ஆச்சுன்னா பக்கத்துல நியரஸ்ட் பேங்க், நிறைய பேங்க் இருக்கு உங்களுக்கு, நீங்க போயிட்டு எஸ்ஐபியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து அதுல அதனுடைய டீடைல் எனக்கு வேணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் எஸ்ஐபி பத்தி நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஐபி வந்து இந்தியாவில ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்பிள் மட்டும் தான் வந்து இந்த எஸ்ஐபி ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது ரொம்பவே கொஞ்சம் வருந்து தக்க செய்யுதான். ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, பணக்காரம் மேல் மேலும் பணக்காரம் ஆயிட்டே இருக்கான்னு. அது இந்த மாதிரியான ஸ்கீம்ல அவங்க வந்து செலக்டிவா நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனாலதான் அவங்களோட வெல்த் அண்ட் க்ரோத் எல்லாமே அதிகமா க்ரோத் ஆயிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். இவருக்கு இந்த 15 லட்சத்துக்கு கூட 2,03,00,000 சேர்த்து இவருக்கு எண்ட் ஆஃப் த 25th இயர் எவ்வளவு கிடைக்கும் பார்த்தோம்னா 2,18,06,694 ரூபாய் இவரு கையில கிடைக்கும். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃப் நீங்க பூஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இனி வர காலகட்டத்தில் இந்தியாவில காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளோட விலையும் எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அதிகமான அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு ஃபார் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நான் 16.5 வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் இதுல வந்து 16.5 போட்டிருக்கேன். பட் இதை விடவே பர் இயர் வந்து பர் ஆனம் வந்து அதிகமா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய எஸ்ஐபி ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல் எல்லாமே இருக்கு எஸ்ஐபி பத்தி. நீங்க அதுல போய் எல்லாமே வந்து கோத்ரோ பண்ணிட்டு ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில் வந்து கெயின் நாலேஜ் எல்லாத்தையும் கெயின் பண்ணிட்டு நீங்க அப்புறமா கூட இதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பட் ஆனா கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க மாசம் மாசம் ரெக்கரிங் டெபாசிட் வந்து மாசம் ஒரு 10,000 காட்டுறீங்கன்னா 5,000 மட்டும் ஆர்டி சூஸ் பண்ணிட்டு மீதி 5,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆர்டி விட எஸ்ஐபி தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். உங்க லைஃப் சேஞ்ச் பண்றக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இதுல எஸ்ஐபி மட்டும் தான் இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மணி கண்ட்ரோல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டாப் ரேட்டட் ஃபண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் நீங்க பார்த்து இந்த ஃபண்ட் எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்த கனரா ரோபிகோன் ஃபண்ட் இருக்கீங்களா, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் பாருங்க, 1 இயர் ரிட்டர்ன் மட்டுமே 55% வந்து கொடுத்திருக்காங்க. 55, 53, 58 யூடி ஃபிளக்ஸி கேப் ஃபண்ட் பாருங்க, 1 இயர் ரிட்டர்ன் மட்டுமே 70% கொடுத்திருக்காங்க. ஆனா நான் எவ்வளவு போட்டிருக்கேன், 16% மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி செலக்டிவா சூஸ் பண்ணி நம்ம அதுல வந்து மாசம் மாசம் எஸ்ஐபி மூலமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோத் பண்ணிட்டே போகும்போது இந்த பர்சன்டேஜ் ஆவரேஜ் பேஸ்ல நம்ம எவ்வளவு இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அந்த ஆவரேஜ் பேஸ்ல நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும். இவ்வளவு பர்சன்டேஜ் தரதுனால தான் நமக்கு இந்த நான் சொல்லி இந்த 2 கோடின்னு சொல்லி இதை விடவே அதிகமா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஹையஸ்ட் டெனியூர் பீரியட்ல நம்ம எஸ்ஐபி செலக்ட் பண்ணி மாசம் மாசம் நம்மளோட சின்ன அமௌண்ட் வந்து
சேவ் பண்றது மூலமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நியூஸ், எல்லாரும் வந்து பயனடையட்டும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம், எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதுலயும் போயிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் முகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடி நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும் உங்க நாலேஜ் கெயின் பண்றதுக்காகவும். நன்றி.